கல்லூரி விழாவில் கூட சீமான் என்ன பேசுவான் என்று குறிப்பெடுக்க அமர்ந்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உங்களுக்கும் என் வணக்கம். என்னை உளவுவாக்க கொடுக்கிற சம்பளம் தெண்ட சம்பளம். நான் என்ன பேசுறனோ அதைத்தான் செய்வேன், என்ன செய்யறனோ அதைத்தான் பேசுவேன். சீன பெருந்தேசத்தினுடைய புரட்சியாளன் மா சேத்துங் அவர்கள் எல்லோரும் எழுதி எழுதி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள். அதில் எவ்வளவு அழகாக நான் எழுதினாலும் என் எழுத்துக்கள் உங்களுக்கு புரியப்போவதில்லை. எழுதாத வெள்ளைத்தாள்களை என்னிடத்தில் தாருங்கள், நான் ஆகச் சிறந்ததை எழுத வேண்டியிருக்கிறது என்றான். அதனால்தான் எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் தம்பி தங்கைகளை தேடி ஆகச் சிறந்ததை எழுதுவதற்காக உங்கள் உடன் பிறந்தவன் வந்திருக்கிறேன். தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த காலங்களில் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களை சந்தித்தாரே ஒழிய சமூக மாற்றத்திற்கு நாட்டின் ஏற்றத்திற்கு முன்னேற்றத்திற்காக மாவட்ட ஆட்சியாளர்களை சந்திக்கல, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கல, அமைச்சர்களை முதலமைச்சர்களை சந்திக்கல. ஏன்னா அதை சந்திச்சு பயனில்லை என்று அவருக்கு தெரியும். யார் மேல் நம்பிக்கை வைத்தார் என்றால், அடுத்த தலைமுறையை தயார் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்ற புரிதலோடு தான் பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்தித்து உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் அண்ணன் சீமான் வந்து ஒரு சாதாரண மகன். தம்பி கூட சொன்னார், நானும் சிவகங்கை தான் அண்ணான். நமது அருள் தந்தை சுவைக்கின் அவர்கள் ரெண்டு நாளாக என்னை உளவுத்துறை தூங்க விடலைங்கிறார். அவரை எதுக்கு கூப்பிடுறா, ஏன் கூப்பிடுறா, அவர் என்ன பேசுவார், என்னத்தையே பேசிட்டு போகிறேன் உனக்குன்னா. நான் என்ன பேசுனா உனக்கு என்ன, அவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு இவ்வளவு பயம், நேர்மை இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, அதனால பயம். எனக்கு ஒரு பயம் கிடையாது. நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கு கற்பிக்கிறான் என் தம்பி தங்கைகளே, உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் கனவை உன் எதிர்காலத்தை பற்றி சுமந்து நில்லுங்கிறான். அது இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் விட பெரிது என்கிறான். அப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவை தூக்கி சுமந்து நிற்கிற மகன் உங்கள் பிள்ளை சீமான்.